ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கியூபிக் கிரியேஷன்ஸ். நம்ம டே டூல இருக்கிறோம். இந்த டே டூல நம்ம ப்ரோக்ராம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஒன்னுடைய ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு டே டூவுடைய ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகலாம். டே ஒன்ல நான் உங்களுக்கு லாங்குவேஜஸ் என்னது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்னால் என்னது, அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பேசிக்ஸ் எது அப்படிலாம் சொல்லி தந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஹியூமன்ஸுக்கு ஏபிசிடிஸ் அப்படின்னு தான் தெரியும். ஏபிசிடிஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங்கை நமக்கு தரும். நம்மளும் நம்மளுடைய ஃப்ரெண்டும் பேசுகிற மாதிரி ஒரு மீனிங்கை நமக்கு தரும். பட் கம்ப்யூட்டர்ஸுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. கம்ப்யூட்டர்ஸுக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஏதாவது ஹேக்கிங் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரிலாம் நிறைய காட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வச்சு ஹெவி அனிமேஷன் காட்டியிருப்பாங்க. இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பின்னாடி என்ன இருக்குன்னா, கம்ப்யூட்டர்ஸுக்கு ஏபிசிடிஸ் தெரியாது, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இந்த இதை பார்த்துக்கலாம். இங்கே இந்த சைடு இருக்கக்கூடியது நம்மளுடையது, அதாவது ஏபிசிடி இந்த மாதிரி. நம்ம கம்ப்யூட்டர்ஸுக்கு ஜஸ்ட் 0101 இப்படின்னு தான் தெரியும். இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம ஏ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 0100001 நம்ம பிரிண்ட் பண்ணாதான் அது ஏ பிரிண்ட் பண்ணும். இப்படிதான் அந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் இப்போ இது எல்லாமே மாறிடுச்சு. கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜுக்கும் ஹியூமனுடைய லாங்குவேஜுக்கும் நடுவில் இப்போ ஜாவா, பைத்தான் அப்படிப்பட்ட பல லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம அதில் இப்போ ஒரு பேசிக்கான லாங்குவேஜ் தான் படிக்க போகிறோம். அதான் சி ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம சி படிக்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் நம்ம இப்போ பேசிக் படிக்கிறதுனால ஜஸ்ட் ஆன்லைனில் போய் சி ஆன்லைன் கம்பைலர்னு கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை ஆன்லைன்லேயே நம்ம படிக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் சி ஆன்லைன் கம்பைலர்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அகைன் இதில் நான் இந்த ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணுறேன். நம்ம சூஸ் பண்ணோடனே இப்படி ஒரு பேஜ், அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுதான் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்பையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டோடைய ப்ரொஃபைலாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படிங்கிற பல ஆப்ஸை இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ், இங்கே ஃபுல்லாகவே நிறைய லாங்குவேஜஸ் பிரிண்ட் அஃப், ஸ்கேன் அஃப், இன்டிஜர், மெயின், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு கோடிங். ஓகேவா? இந்த கோடிங் எதுக்குன்னா ஜஸ்ட் அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுறதுக்காக இந்த ஒரு சிம்பிள் கோடிங் இருக்குது. நம்ம இந்த இடத்துலையும் நிறைய பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல இன்னொரு ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ரன் கொடுத்தீங்கன்னா சாரி, இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு செமிகோலன் வைக்காம போனாலும் அது ரன் ஆகாது. ஏன்னா கம்பைல் இந்த ஜாவாக்கு அவ்வளோ பிரெயின் பவர் இல்லை. நம்ம தப்பா பிரிண்ட் பண்ணோம்னா அது தப்பா தான் எடுத்துக்கும், எரர் தான் வரும். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்தோம்னா ஹலோ வேர்ல்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி தான். இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஜஸ்ட் செஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கக்கூடிய ரூல்ஸ் போல, செஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிங்குக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதே போலதான் இந்த பிரிஞ்ச் அஃப்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. பிரிஞ்ச் அஃப் யூஸ் பண்ணா இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் இல்லாம நான் இந்த ஹலோ வேர்ல்டை இப்ப பிரிண்ட் பண்றேன் பாருங்களேன், இந்த இடத்துல எரர்னு வரும். ஏன்னா அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். இப்போ நான் இதுக்கு உள்ள நான் இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணாதான் அதுக்கு புரியும். ஜஸ்ட் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் டைப் பண்ணா போதும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி டைப் பண்ணோம்னா இந்த கம்பைலர் என்ன நினைக்கும்னா, இந்த ஒரு ஹச்எஸ்க்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடி பார்க்கும். ஆனா அதுக்கு எந்த ஒரு வேல்யூ கிடைக்காட்டதுன்னா அது எரர்னு காட்டும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு செமிகோ இந்த சிம்பிளை யூஸ் பண்றேன். இப்ப நான் ரன் கொடுத்தேன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த ஒரு வேல்யூ இல்லை, ஜஸ்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ண மட்டும் போதும் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதுல இருக்க ஒவ்வொரு லைன்ஸுக்கும் என்ன மீனிங் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட் மெயின்குள்ளதான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். ஓகேவா? இந்த இன்ட் மெயின்குள்ளதான் நம்ம என்ன வேணாலுமே பண்ண போறோம். நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்.
இந்த இன்ட்மீன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு போக போக என்ன மீனிங் தெரிஞ்சிடும். இப்போ ஹேஷ்டாக் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹச்சுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய லைப்ரரி. அங்கே எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஒரு பெரிய சி அப்படிங்கிற அந்த லைப்ரரியில இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு புக்கை எடுக்கிற மாதிரி தான் இந்த இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச். பட் அஸ் அ பிகினர் ஆட்டு, அஸ் அ ஒரு ஸ்டூடெண்ட் ஆட்டு, நமக்கு இந்த ஒரு புக்குமே போதும் இந்த எல்லா விஷயமே பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இது ஜஸ்ட் அந்த ஒரு லைப்ரரியிலேருந்து எடுக்கிற ஒரு புக். இதுக்கு நேம் என்னன்னா ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் போட்டு நான் சொல்றது எல்லாத்தையுமே நோட்ஸ் ஆட்டி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோட் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? இந்த இன்ட்டுக்குள்ள என்ன கோட் இருக்கோ அது ரன் ஆகுது. நான் இப்போ இதுக்குள்ள நான் என்ன சொல்றேனோ அதுதான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். இதுக்குள்ள நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹே கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆஃப், நீ ஹச் 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 இதை நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுது. அண்ட் அடுத்த லைன்ல ஹச் ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அது அது பிரிண்ட் பண்ணுது. பட் அது ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் அதுகிட்ட சொல்றேன், பிரிண்ட் ஆஃப் நீ இப்படி ஒரு நிமிஷம். இப்போ ஹலோ, ஸோ இப்போ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்படி இதெல்லாம் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட். பட் இது ஸ்பேஸே இல்லாம தொடர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்றீங்க, ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ, அடுத்த மெசேஜ். இந்த மாதிரி பண்றப்ப எல்லா மெசேஜ் இப்படி ஒட்டி ஒட்டி இருந்தா நல்லாவா இருக்கும், நல்லா இருக்காது இல்ல? அதுக்காக தான். ஏன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிட்டி மூவி ரோபோ மூவி பாத்துருக்கீங்கன்னா, சிட்டிட்ட ரஜினோடைய அம்மா சொல்லுவாங்க, சிட்டி டிவியை போடுன்னு சொல்லுவாங்க. உடனே சிட்டி அந்த டிவியை எடுத்து கீழே போட்டுரும். ஏன்னா அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, அதுக்கு தெரியாது. நம்ம சாதாரண மனுஷங்கள்ட்ட பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த ஒரு லைனை எழுதுறேன், இந்த ஒரு சின்ன ஒரு வேர்டை எழுதுறேன். இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஹலோ ஹே கம்ப்யூட்டர் நீ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் லைன்ல ஹே கம்ப்யூட்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் அதுகிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே அது ஹலோ பிரிண்ட் பட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை இங்கேயும் நான் இதை ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நடுவில் இந்த ஒரு லைன் காலியாட்டிருக்கு. ஓகேவா? ஏன்னா பிரிண்ட் ஆஃப் ஹலோ நெக்ஸ்ட் லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் லைன்ல ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னனாலதான் இங்க ஒரு நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த ஒரு மீனிங் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் 1 2 3 4 5 6 7. ஓகே, ஜஸ்ட் செமிகோலன் கொடுக்காட்டாது ரன் ஆகாது. ஸோ 1 2 3 4 5 6 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணோன்னா ஹாய் ஃப்ரெண்டு கூடயே இது வருது. ஸோ இப்படி வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லைன்னு சொல்லணும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட், அடுத்த நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி சொன்னால் இது அகைன் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 1 2 3 இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்படி போட்டு இங்கே நம்ம கேப் விடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஒரு வேர்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். இது என்ன, இது ஒன்றுனா உங்க கீபோர்டில் நீங்க பாத்தீங்கன்னா டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கும். அந்த டேபை யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு இப்போ நான் டேப் யூஸ் பண்றேன், டேப் யூஸ் பண்ணீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்பேஸ் யூஸ் ஆகுறவர் விடவும் டேப் அப்படிங்கறத யூஸ் பண்ணா கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் போகும். இப்போ பாருங்க, இப்போ நான் ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை மட்டும் கொடுக்குறேன். ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா போகுது பாத்தீங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் டேப் கொடுக்குறேன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆட்ட அந்த ஸ்பேஸ் போகும். இந்த அந்த டேபுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஓகேவா? இப்போ நான் இதை கொடுத்துருக்கனால ஜஸ்ட் நான் இந்த டேபெல்லாம் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 5 6 இப்போ நான் இப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா பாருங்க, ஒன்றுக்கு நடுவில் இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் ஸ்பேஸ் வந்துருச்சு. இங்கே ஸ்பேஸ் இருக்கனால அங்கேயும் ஸ்பேஸ், இங்கே ஸ்பேஸ் இருக்கனால அங்கேயும் ஸ்பேஸ். ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால அங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்பேஸும் விடலாம், பட் நம்ம இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே,
இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கு சாதாரணத்துக்கு முன்னாடி ஸ்மால் ஸ்மால் ஸ்பேஸ் வந்திருக்கு, ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணோம். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம அந்த ஒரு கீயை யூஸ் பண்ணனால இவ்வளோ பெரிய கேப் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த ஒரு டிஜிட்டோடைய மீனிங்கும் இதோட டிஜிட் மீனிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இந்த printf அப்படின்னு கிரீ கீவேர்டோடைய ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த printf பிளை நம்ம என்ன என்டர் பண்றோமோ அது அவுட் புட் ஆகிட்டு வரும். இப்போ நம்ம ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள நம்ம 2 + 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம்னா ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். நோ, இது வரல, இதுல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு காட்டுது. ஓகேவா, இப்போ எதுக்கும் இன்னொரு வாட்டி நோ இதுல மிஸ்டேக் இருக்குன்னு அது காட்டுது. ஓகே, இது நம்ம அப்புறமா உங்களுக்கு அடுத்த லெசன்ல நான் இதை பத்தி சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஸோ உங்க நீங்க ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டே 1 எடுத்து பாத்தீங்கன்னா அது லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஃபன்னான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது ஒரு ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கிட்டு உங்களால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ணினதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்.